வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டிவேஷனல் ஸ்டோரிக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிற நம்ம ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் மில்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி வந்து இதுவரைக்கும் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம அண்ணாச்சி அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு இப்போது ரொம்ப ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஜிபி முத்து அண்ணாச்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்டாக்ல தான் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. டிக்டாக்ல வீடியோஸ் எல்லாம் போடும்போது என்னடா இவர் கும்பல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. இவர் வந்து ஒரு காமெடி பீஸா பார்த்தாங்க. ஆனா அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. உதயவி, உங்க அறிவு இல்லையா? அறிவு இவன் ஒழுங்கா பேசுன நீ சார். எல்லாரும் இன்டர்வியூ சொல்லி லாஸ்ட் தேவையோ அசிங்கப்படுத்தீங்க. எல்லாருக்கும் மனுஷங்க தான் எதிரியா இருப்பாங்க. ஆனா நம்ம தலைவருக்கு வந்து எறும்பு கூட எதிரியா இருக்குது. அவரை வீடியோ போட விடாம தடுக்குது, கடிச்சு வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் கடிக்கி, அங்கங்க எறும்பு ஏறுது. எறும்பு எறும்பு பொந்து இருக்குல்ல, கீழே இருந்து தொடக்கணும் கடிக்கி. அதான் ஒரு கவசம். எனக்கு ரொம்ப கடிக்கல, எனக்கு ரொம்பங்க ரொம்ப கடிக்கல குண்டில. இவருக்கு வந்து பேப்பர் ஐடியோட ஆதரவால நிறைய லெட்டர்ஸ் வருது. அதை எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணாம ரொம்ப ஹம்புலா ஒரு பதில் ஒன்று சொல்லுவார் பாருங்க. பண்ணி பயில எவ்வளோ மாறினா, பண்ணி பயில மூஞ்சி மாறையும் பாரு, மூஞ்சி மாறையும். ஜிபி முத்து என்னைக்குமே அப்படிதான் இருக்காரு. என்ன இவர் ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் செழிப்பா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜிபி முத்து தான் காரணம். ஜாமான் துணை நடியா அன்புள்ள மோட்டிவேஷன் வீடியோ தேடி அலையும் நண்பர்களே, வாங்க வந்து ஜிபி முத்து மோட்டிவேஷன் ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க. ஏன் அப்படின்னா ஒரு வாரத்தில் 100K சப்ஸ்கிரைபர் வந்து இவருக்கு கூடியிருக்காங்க. பார்த்தீங்களா, சொல்லி முடித்த உடனே இவ்வளோ மோட்டிவேட்டான விஷயம் வந்து எங்கேயாவது கிடைக்குமா? 100K சப்ஸ்கிரைபர் வெறும் ஒரே வாரத்தில் வந்து நம்ம ஜிபி முத்து நம்ம தலைவருக்கு வந்து கூடியிருக்காங்க. இதுவே எவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு தெரியுமா? ஜாமான் முன்னைத்த கழகம் உரிமையாளர் ஜிபி முத்து. ஸோ இந்த வீடியோவில் ஜிபி முத்தோரில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும் போது, ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும் போது. ஸோ நீங்களும் நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். உடன்குடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்து அவர் பிறக்கிறாரு. இவர் வந்து ஆரம்பத்தில் டிக்டாக்ல வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து இவருக்கு நிறைய நண்பர்களும் கிடைக்கிறாங்க, நிறைய எதிரிகளும் கிடைக்கிறாங்க. நம்ம ரவுடி பேபி சூர்யாவாக இருக்கட்டும், அடுத்து ஜிபி முத்து மாதிரியே ஒரு பேசுகிறாரு, ஜிகே முத்து அப்படிங்கிற ஒருத்தர், அதுக்கப்புறம் காத்து கருப்பு கலை அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து கொஞ்சம் எதிரிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடியோவில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம தலைவர் ஜிபி முத்துவையும் ரவுடி பேபி சூர்யாவையும் கூப்பிட்டு ஒரு 18+ போஸ் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ் கொடுக்க வச்சு அதை தம்ப்நெயிலையும் வச்சு இவர் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அவர் ஜிபி முத்து அவரை தயவு செஞ்சு யார் மனசு நோக்கும்படியாக பண்ணாதீங்க. 2-3 நாளாக போட்டு என்னை அவரை சேர்ந்து நீங்கள் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை, காமெடி பண்ணுறீங்க, நாங்கள் கப்பு ப்ரை இது அவார்டு வாங்கலன்னு பண்ணுறீங்க. தாராளமாக பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம், என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். ஆனால் அவர் மனசு நோகும்படியாக எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா சிரிக்க வைக்கிறது, ஒரு மனசை வந்து சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், சிரிக்க வைக்கிறது அதை விட கஷ்டம். உங்களால் முடிஞ்சால் அடுத்தவங்கள சிரிக்க வச்சு பாருங்க சரிங்களா, அழுக வச்சு பாக்காதீங்க. அவர் ஆனா இது எல்லாத்தையும் கண்டுக்கிடாம அவர் தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டேதான் இருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட வீடு இருக்குது, கார் இருக்குது, செயின் இருக்குது, எல்லாமே இருக்குது. கமாண்ட பார்த்தேன், இப்ப தான் பார்த்தேன், ஜிபி முத்து கார் வண்டியில வாங்கிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் அப்படி மாறிடாங்க. பண்ணி பயில எவ்வளவு மாறினா, பண்ணி பயில மூஞ்சி மாறையும் பாரு, மூஞ்சி மாறையும். ஜிபி முத்து என்னைக்குமே அப்படிதான் இருக்காரு. என்ன நீங்க மாறி மாறியாம இருங்க, பேயில போகல. இப்படி காமெடிங்கிற பேர்ல வந்து இவரை வச்சு நிறைய சேனல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
இவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதா இருக்கணும், அழுக வைக்கிறதா இருக்கட்டும், இவர் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுதா கூட வீடியோ எடுத்து போட்டுருவாரு. எந்த சந்தோஷமான துக்கமான நிகழ்ச்சி எது நடந்தாலுமே வந்து அவர் வீடியோவை எடுத்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார். அவர் பேசுகிற ஒரே ஒரு ஆட்கள் வந்து யாரும் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் மூலமாகவோ இல்லை அப்படின்னா டிக்டாக் மூலமாகவோ மக்கள்கிட்ட மட்டும்தான் அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாரு. பேப்பர் ஜாலி எழுதுவான், அவனே பேசாமல் வாங்குவேன், ஆனால் எல்லாருமே என்ன போறாமையிலும் போட்டியும் பண்ணுறாங்க. என் பொண்ணாட்டி கொஞ்சம் சாகுனுங்க, நான் என் பொருள் பொண்ணு அனுப்பிடுவேன். மூணு நாளாக சாப்பிடல, நேரத்தில் இருந்தேன், நேரத்தில் நேரத்து குளிச்சு கூட்டங்க, நான் போனேன் சாப்பிடல. ஆனால் காவல்துறை நல்லவங்க, எல்லாருமே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரொம்ப கெஞ்சினாங்க. காவல்துறை ரொம்ப அவங்கள நல்லவங்க ஆளுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன போட்டு நம்ம பாருங்க, என் வீட்டில் நீங்கள் யாருமே சோறு பொங்கலை, என்ன பாருங்க என் பிள்ளைகள் அன்னைக்கு ஃபுல்லாக பட்டின், என் பிள்ளைகள் நாளெல்லாம் சாப்பிடாது, என் மனைவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோடிஜி இருந்துக்கிட்டு டிக்டாக்கை வந்து இந்தியாவில் தடை பண்ணிடுறாங்க. டிக்டாக்ல யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து மோஜி ரீல்ஸு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இதிலலாம் வந்து வீடியோஸ் வந்து போடுறாங்க. அப்போ நம்ம ஜிபி முத்து வந்து பொருளாதார ரீதியாக ரொம்பவுமே அடிபட்டுறாரு. ஆனால் அதே கொஞ்ச நாள் கழித்து அவர் டெவலப் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொரோனா டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மளிகை பொருட்கள், அரிசி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சாமான நிறைய பேருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. உண்மையிலே நம்ம அண்ணாச்சியை பார்க்க வந்த மாதிரிங்க, ஏன்னா நாளைக்கு லாக்டவுன் போட போகிறாங்க, அதனால் இன்றைக்கி அண்ணாச்சியை பார்க்க வந்தோம். அப்படின்னா என்னென்ன ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து இவர் மேலே வந்து ரொம்ப ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இவரை காமெடி பீஸாக பார்த்தவங்க ச்சே வெகுளியான மனுஷன்டா, இவர் வெகுளியாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம தான் இவர் வந்து தப்பாக நினச்சிட்டோம், ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்லாம் பேசுகிறோம் வைக்கிறோம், அது அவருடைய இயல்பு, அவங்க ஊர் சைடு அந்த மாதிரி தான் பேசுவாங்க. எல்லா செத்த பயில நார பயில அப்படின்னு சொல்லிட்டு ஏலா வாழ போலங்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு வந்து அப்படி தான் பேசுவாங்க. இதை வச்சு வந்து அவர் தப்பாக நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இவர் மேலே இருக்கிற அபிப்பிராயத்தை வந்து மாற்றுறாங்க. போடுங்க ப்ளீஸ் ப்ரோ, அழாதீங்க. தயவு செஞ்சு வீடியோவை நீங்கள் போடுறது பேச்சு நாங்களாம் பார்த்து சிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்த்தா கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் அழுகக்கூடாது. தயவு செஞ்சு அழாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் போடுற வீடியோ நாங்கள் சிரிக்கணும், ப்ளீஸ் அழாதீங்க. சரி, இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே தான் வந்து பேப்பர் ஐடி வந்து இவருக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. என்ன மாதிரி உதவிகள் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஜிபி முத்து அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து லெட்டர்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது, லெட்டர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படிக்கிற லெட்டரே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனலில் வந்து இவரை வந்து கூப்பிடுறாங்க. இவருடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் 100K சப்ஸ்கிரைபர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இவருடைய வீடியோக்களை வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் மட்டுமே போட்டு ஒரு லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டு உட்காந்து லெட்டர் படிக்கிறதா இருக்கட்டும், அதில் சின்ன சின்ன காமெடியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப்ல இப்படி தொடர்ந்து வீடியோ போடுறதுனால அவருக்கு நிறைய வருமானம் வருது. அதுல வந்து கார் வாங்குறாரு, வீடு வாங்குறாரு. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாத ஒரு தாத்தாக்கு வந்து கூட ஹெல்ப் பண்றாரு, அதையும் கூட வீடியோவா எடுத்து போட்டிருந்தாரு. இவரை பத்தி நெகட்டிவான விஷயம் வந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயம் வந்தாலும் சரி, அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இவருடைய கமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வீடியோவாவே பதில் சொல்லுவாரு. இவர் வீட்டில் நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து திட்டியோ இல்லை செத்த பேர நார பேருன்னு திட்டியோ இல்லை வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்லியோ வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டார். செத்த பேர் நார பேரை தவிர வேற எந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டார். அப்படி திட்டி கூட வீடியோவை போஸ்ட் போட்டுருவார். ஆனால் வீடியோ போடாம ஒரு நாளும் இருக்கவே மாட்டார். தண்ணி எடுப்பா, தண்ணி குடி தலைவருக்கு, தண்ணி கொடுப்பா, எப்போ தண்ணி போடுங்க, தண்ணி குடிங்க, தண்ணி போடுங்க. நீ இப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்ததுனால இவருக்கு 1.23 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருக்கிறாங்க.
கத்துக்கங்களேன், செத்த போயில நார போயில கத்துக்குங்க, நம்ம அண்ணாச்சியை பார்த்து கத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜிபி முத்து வந்து வளர்ந்துக்கிறாரு. இந்த மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்த்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வரல அப்படின்னா நக்கு செத்த போயில மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். நம்ம கேவிபி டாகி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பொட்டாலும் ஜாமா ஜாமான் சொல்ல இங்க எரிச்சலா இருக்கு எனக்கு. இப்ப என்னுடைய இதற்கு எனக்கு பாக்கையே வெறுப்பா இருக்கு. பாம்பாட்டி தொங்கும் விழுதுகள் ரைட்டு, ரொம்ப சந்தோஷம்.